சேலம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தில் மோசமான செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பெருந்தொகை தங்க நகைகள் கொள்ளை. ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்ய தம்மிக்க பெரியரோ முயற்சி. திருடர்களுடன் ஒருபோதும் நான் டீல் போட மாட்டேன், சஜித் பிரேமதாஸ். கனடாவிற்கு புலம்பெயர உள்ளவர்கள் குடியேற சிறந்த 10 நகரங்கள் இதோ. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய அரிசி விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசியை வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து 100 ரூபாய் அறவிடப்பட்ட சம்பவம் விம்புலாகல மானம்பட்டிய கிராம சேவகர் அலுவலகத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான அரிசி விநியோகம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 10 கிலோ அரிசி வழங்க வேண்டுமாயின் 100 ரூபாயை கொண்டு வருமாறும், தொகையை கொடுக்க தவறியவர்களுக்கு அரிசி கிடைக்காது எனவும் கிராம சங்க உறுப்பினர்கள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அறிவித்துள்ளனர். இந்நிலையில் அரிசி வழங்கும்போது பணம் வசூலிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக திம்புலாகலை பிரதேச செயலாளர் SML அமீன் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் வசூலிக்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை எனவும், அது குறித்து எழுத்து மூலம் தெரிவித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரத்னபுரி கலவானை பகுதியிலுள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தனியார் நிதி நிறுவனத்தின் விற்பனை அதிகாரியும் தங்க பொருட்கள் திணைக்களத்திற்கு பொறுப்பான அதிகாரியுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கலவானை பிரதேசத்தினை சேர்ந்த 26 மற்றும் 33 வயதிற்குட்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முதற்தர செல்வந்தருமான தம்மிக்க பெரேரா ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவை தனியார் முதலீட்டாளரிடம் கையளிப்பதற்கான விருப்பமனு கோரல் அண்மையில் முடிவடைந்திருந்தது. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்காக 7 நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன. அவற்றில் தம்மிக்க பெரேரா 51 வீத பங்குகளை கொண்டுள்ள ஹேலிஸ் நிறுவனமும் உள்ளடங்கியுள்ளது. தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு மேலும் பல நிறுவனங்கள் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நாட்டு அரசியலில் நாய் சண்டை போல் அதிகாரத்தை கைப்பற்ற சதிகள் நடந்து வருகின்றன. இந்த சதிகளை மேற்கொள்ளும் பேராசை நாட்டின் கல்வியை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற விடயத்தில் அற்பேனும் இல்லை. இவை அனைத்தும் அதிகாரம் மற்றும் பதவிகளை பெற்றுக்கொள்ளும் ஆசையினால் மேற்கொள்ளப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். திருடர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதி பதவியில் தானும் அமர்ந்தால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். தான் அவ்வாறு திருடர்களின் தயவில் பதவிகளை ஏற்காததால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. தங்கள் நெருங்கிய நண்பர்களை பாதுகாத்து வருவதே இன்றும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகள் வெளிவராமைக்கான காரணமாகும். இதுகுறித்து கர்தினால் கூட கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறான வன்முறை செயலையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் தூசிக்கும் மதிப்பில்லாமல் மறந்து செயற்பட்டு வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியாளர் திருடர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் சக கூட்டாளி அரசியல்வாதிகளுடனும் நட்புறவு வைத்திருந்தாலும் நாட்டின் 220 லட்சம் மக்களுடனே தான் நட்புறவு வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பூரண முடியாட்சியை தருவதாக சொன்னாலும் டீல் போட மாட்டேன் என்றும், 220 லட்சம் மக்களுடனே தனக்கு டீல் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 161வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை முள்கிரிகல வீரகெட்டிய மிகஸ் ஆர மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு April 22 இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
இந்நிகழ்வில் பாடசாலையின் இதர தேவைகளுக்காக 100,000 ரூபாய் நிதியை பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரிடம் நன்கொடையாக வழங்கி வைத்தார். 1994 மாவட்ட அமைப்பாளராக ஆரம்பித்து 2000 முதல் 2020 வரை 20 வருடங்கள் மக்கள் சேவையில் பயிற்சி பெற்றது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலாகும். முன்னாள் ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் மகனின்ற வகையில் தம்பட்டம் அடித்து கொண்டு வாய்ப்பேச்சு வீராப்பால் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது, எனவேதான் அதனை நடைமுறையில் மேற்கொள்ள நினைத்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஐக்கிய மக்கள் சக்தியாகிய நாமே. 2019 ஜனாதிபதி தேர்தலில் பெண்களின் ஆரோக்கிய துவாய் பிரச்சனைகள் குறித்து பேசும்போது அதனை அவமதித்து பேட்மேன் என்று அழைத்தனர். ஆனால் ஸ்காட்லாந்து அனைத்து பெண்களுக்கும், நியூசிலாந்து சகல பாடசாலை மாணவர்களுக்கும் இலவச ஆரோக்கிய துவாய் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. தன்னை எவ்வளவோ திட்டினாலும் அதனை பொருட்படுத்தாது இதற்காக குரல் எழுப்பியதன் பலனாக தேர்வு செய்யப்பட்ட பாடசாலை மாணவிகளுக்கு இந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். கனடாவிற்கு புலம்பெயற உள்ளவர்கள் குடியேற சிறந்த 10 நகரங்களின் பட்டியல் ஒன்றை அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த நகரங்களில் தான் தமிழர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டொரண்டோ ஒன்ராரியோ மாகாணம், வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம், மான்ட்ரீல் கியூபெக் மாகாணம், ஹல்கரி ஆல்பர்டா மாகாணம், எட்மண்டன் ஆல்பர்டா மாகாணம், ஒட்டாவா ஒன்ராரியோ மாகாணம், மிசிசாகா ஒன்ராரியோ மாகாணம், வின்னிபெக் மெனிடோபா மாகாணம், ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோடியா மாகாணம், சஸ்கடூன் ஸ்காட் 7 மாகாணம் போன்ற 10 சிறந்த நகரங்கள் கனடாவிற்கு குடிபெயர்பவர்களுக்கு ஏற்றதாக உள்ளது. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழாரம்.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.